ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது எதற்காக இந்த கேள்வி திரும்பவும் சொல்றாங்க பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவதனால் என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே பாம்பு புத்துக்கு பால் பாம்புக்கு பால் ஊற்று அப்படிங்கிறத விட பாம்பு புத்துக்கு ஏன் பால் ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு சுத்தமான பசும்பால் எடுத்து அந்த சுத்தமான பசும்பால் பித்தளை சொம்பில் எடுத்து அல்லது பித்தளை டம்ளில் எடுத்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் பாம்பு புத்துக்கு ஊற்றும் பொழுது அந்த சுத்தமான பசும்பால் பாம்புடைய மேலில் அதாவது பாம்பினுடைய தோல் பகுதியில் படும் பொழுது அந்த பாம்புக்கு காம இச்சைகள் குறையக்கூடிய ஒரு தாற்பயம் ஏற்படுது இந்த மாதிரி அடிக்கடி வாரம் வாரம் இதே மாதிரி நிறைய பேர் செய்யும் பொழுது அந்த பாம்புக்கு தானாகவே இன விருத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு தாத்பரியம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது அப்படி இருக்கும் பொழுது நாளடைவில் பாம்புடைய இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தக்கூடிய மனித குலத்திற்கு மேலே பாம்பு இருக்குது அப்படிங்கிறத விட மனித குலத்திற்கு கட்டுப்பட்டு பாம்பு இனப்பெருக்கம் இருக்கணுங்கிற ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றக்கூடிய ஒரு விஷயத்தை சாஸ்திர ரீதியாகவே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் பாம்பு புத்துக்கு மட்டும் பால் ஊற்ற சொல்லி சாஸ்திரம் சொல்லிச்சு அப்படின்னா நாக பாம்பு அப்படிங்கிறது கொடிய விஷமுள்ள பாம்பு அந்த விஷமுள்ள பாம்புக்கு கூட சாஸ்திரம் நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்குது அந்த நல்ல பாம்புன்னு ஏன் பேர் வச்சுது அந்த நல்ல பாம்பை அடித்தோம்னா நல்ல பாம்பை கொண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு தோஷம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் கொல்லாமல் கொல்லக்கூடிய இந்த ஒரு தாற்பயத்தை இந்த ஒரு தத்துவத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்